வணக்கம். இந்து மக்கள் கட்சி தென்மண்டல தலைவர், அதாவது கருங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட இசைக்கு ஆடும் பெருமாள் ஜீவசமாதி உள்ளது. அந்த ஜீவசமாதியை வந்து 125 வருஷமாக அதோடைய வாரிசார் அக்தர் வழியில் இன்றைக்கு வரைக்கும் அது குரு பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த குரு பூஜையை தடுக்கணும் விதமாகவும் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தோடும் ஹெச்ஆர்சியிலிருந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு வேலியை போட்டிருக்கிறாங்க. இப்போ வேலியை போட்டு 2 வருஷமாக அதை வந்து தொல்லை பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ண விடாத அளவுக்கும் அது குரு பூஜை நடக்காத அளவுக்கும் என்னென்ன செய்யணுமோ அந்த இடஞ்சல பூரா செஞ்சிகிட்ருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த இடத்துக்கும் ஹெச்ஆர்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை வந்து நாங்கள் கோர்ட்டில் நடவடிக்கைக்கு கொடுத்துருக்குறோம். கோர்ட்டிலேருந்து ஒரு தீர்ப்பு போட்டிருக்கிறாங்க, குரு பூஜைக்கு எந்த தடங்களும் பண்ணக்கூடாது, குரு பூஜை நல்ல மாதிரி நடத்தணும், அவங்களுக்கு அது வழி விட்டு விடணும்னு. ஆனால் அங்கே உள்ள ஹெச்ஆர்சியில் இருக்க ஈஓ கண்ணன்கிறவர் இந்த பாதையும் கொடுக்கல, அந்த கோர்ட்டை மதிக்காமல் அவருடைய அராஜக போக்கில் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தடங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே உள்ள ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டோட, ஏன்னா அது பல கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த இடம் எப்படியாவது ஆக்கிரமி பண்ணிடணும், அவரே 2 ஆட்களை ரெடி பண்ணி இந்த இடம் எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு அதை கேஸும் போட வச்சுருக்காங்க. கேஸை போட்டு அதை ஹைகோர்ட்டே வந்து கண்டனம் பண்ணி இது வந்து மோசமான ஒரு செயல், இவங்க செஞ்சுருக்கதே பாறசாலையில் தவறான ஒரு ரிஜிஸ்டர்னு சொல்லி அந்த கேஸை உடனே தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது. இந்த நிலையில் வழி கொடுக்காமல் இருந்த அந்த இடத்துல வந்து குரு பூஜை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அவருக்கு குரு பூஜை பண்ண போகிறோம். அங்கே உள்ள வேலிகள்லாம் அருந்து கிடக்கு, மாடு மாடு மேய்க்கிறவங்க அதை பிச்சு போட்டிருப்பாங்க போல் தெரியுது. அதே இடத்துல இன்னொரு பஸ்ஸும் வேறு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கம்பி போர்டெல்லாம் அத்து பிடிங்கி போட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு அன்றைக்கி ஜனவரி மாதம் 8ஆம் தேதியே நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் குரு பூஜை நடத்துறதுக்கு. அப்போ அந்த பாதை வந்து எப்படி இருக்குது என்ன ஏதோ எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது. இது தெரியாமல் இப்போ இந்த 20 வெள்ளிக்கிழமை போன முடிஞ்ச வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த சாமி தரிசனம் பண்ணணும், அந்த இசைக்காடும் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 5 பேர் போயிருக்கிறோம். போன இடத்துல அந்த ஏற்கனவே சரிஞ்சு கிடந்த இடத்த வழியாக தான் நாங்கள் போயிருக்கிறோம். போயிட்டும் வந்தாச்சு, அதே ஈஓவை பார்த்து நாங்கள் வேறு எதுவும் விவரங்கள் உண்டான்னு கேட்டு அவர்கிட்ட சாதாரணமாக பேசிட்டும் வந்திருக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் மூச்சு கட்டாமல் இருந்துட்டு யாருடைய தூண்டுதல்லையோ இப்போ நாங்கள் 4 பேரும் போய் மிந்தானத்து அந்த கம்பியெல்லாம் பிடுங்கி எரிஞ்சதாக பொய்யான ஒரு தவறான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஈஓ வந்து கண்ணன் கொடுத்துருக்கிறார், கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கிறார். அது இந்து மக்கள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது, உண்மைக்கு புறம்பான ஒரு செயலை இன்றைக்கி எச்சில் இருக்கிற ஒரு ஈஓ கொடுத்துருக்காருன்னா இதே மாதிரி எவ்வளோ பொதுமக்களுக்கு இந்த வேலையை இப்போ இடைஞ்சலாக பண்ணியிருப்பார். ஈஓ வந்து இப்போ 3 மாதம்தான் ஆச்சு, ஆளுங்கட்சிக்காரங்கள்ட்ட எதையோ கைமாறு பெற்றுக்கிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு. தேவையில்லாமல் கண்ணால் பார்க்காத ஒரு இதை மின்தானத்து உடைச்சதாக இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதுக்கு செய்திங்கநல்லூர் ஸ்டேஷனில் வந்து ஒரு சிஎஸ்ஆரும் போட்டிருக்கிறாங்க. இதை வண்டி கண்டிக்கும் தன்மையாக வந்து இன்றைக்கி அந்த மாதம் ஜனவரி மாதம் எடுத்த ரெக்கார்டோட அன்றைக்கி என்ன நடந்திருந்தது, ஏற்கனவே உடச்சி போட்டிருந்த ரெக்கார்டெல்லாம் கொண்டு போய் இன்றைக்கி எஸ்பிட்டையும் கலெக்டர்ட்டையும் கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். இவரை வந்து இப்படி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு இவங்க வந்து இருந்தனா பொதுமக்களுக்கு இடைஞ்சல், இவரை உடனே இடமாற்றம் பண்ணணும், இவரை வந்து கண்டிப்பான முறையில் கைது பண்ணணும். பொய்யான தகவலை அளித்த ஈஓ கண்ணனை வந்து கண்டிப்பான முறையில் கைது பண்ணணும். கைது பண்ணலைனாச்சுன்னா இந்து மக்கள் கட்சி அவரை கைது பண்ணும் வரைக்கும் பொய்யான தகவலும் பொய்யான புகாரையும் கொடுத்த இவரை நாங்கள் விட மாட்டோம். கைது சஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்.